உங்களுக்கு ஃபால்ஸ் ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ட்ராவல் லிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட ஃபால்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே ஃபால்ஸ் மட்டும் ஃபேமஸ் இல்லைங்க, ட்ரெக்கிங் ஃபேமஸ், அப்புறம் ஆஃப்ரோ சவாரி இங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நீங்கள் தமிழ்நாட்டை எங்கே இருந்தாலும் உடுமலைப்பேட்டைக்கு ட்ரெயினிங் வந்துடுங்க. அங்கேருந்து காந்தூருக்கு போனீங்கன்னா அங்கேருந்து ஜீப் பிடிச்சி காந்தூர் செம்மையாக சுற்றி பார்க்கலாம். நீங்கள் உடுமைப்பேட்டையிலேருந்து காந்தூருக்கு போகும்போது காலில் இங்கே டிஃப்ரெண்ட் முடிச்சுருங்க, இங்கே வேற லெவலில் இருக்கும், டேஸ்ட் அல்டிமேட். ஃபஸ்ட்டு நீங்கள் போகிற வாட்டர் ஃபால்ஸ் தான் அடிமுறை வாட்டர் ஃபால்ஸ். இது மெயின் ரோட்டே இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் கீழே இறங்கி ஃபால்ஸாக அடிச்சா வேற லெவலில் இருக்கும். இது ஃபால்ஸோட டாப் வியூ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். நான் அப்படியே கீழே இறங்கி ஃபால்ஸை குறிப்போம், அதையும் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் போகலாம், ஏன்னா இது மெயின் ரோட்டு பக்கத்துலேயே இருக்குது. ரெடி பள்ளம் வாட்டர் ஃபால்ஸ், இதுக்கு மேலே தான் ஸ்லைடிங் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த வாட்டருக்கு போகணுன்னா ஆஃப்ரோ சவாரி தான், ஜீப் கம்பல்சரி போய் ஆகணும். இது பக்கத்துலேயே ஒரு ரெசார்ட் இருக்குது, நைட் வியூ இங்கே வேற லெவலில் இருக்கும். உங்களுக்கு அந்த ரெசார்ட் ஃபோன் நம்பர், இந்த ஜீப் சவாரி ஃபோன் நம்பர் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். செம்ம கூலிங்கான வாட்டர் ஃபால்ஸ், இங்கேயும் ஆஃப் ரோட் சவாரி தான். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இறைச்சல் வாட்டர் ஃபால்ஸ். இது மெயின் ரோட் வந்து ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. இதுக்கு நீங்கள் ஓன் வெஹிக்கிளே போடலாம், நீங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போகிற இல்லை வீடியோ போகல, ஒன் ஆஃப் த பெஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ் இதுதாங்க. சைடிங் வாட்டர் ஃபால்ஸ் போகிற வரி இங்கே காந்தூரில் எல்லா பாதையும் இப்போ தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஆஃப் ரோடு வந்தால் செம்ம என்ஜாய் பண்ணலாம். பத்துமலை முருகன் கோவில் இங்கே என்ன ஃபேமஸ்னால், காந்தூர் ஃபுல் வியூஸுங்க தெரியும், வியூஸோட எல்லா ஃபால்ஸையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே கீழேருந்து மலை உச்சி வரையும் ஜீப்பே கொண்டு வருவாங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல் இருக்கும். இது நாங்கள் தங்கிய ரூம், இங்கே வந்து வியூஸ் வேற லெவல் இருந்துச்சு. நீங்களும் இங்கே புக் பண்ணணும்னா ஸ்கிரீன் சேர் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பேர் சொன்னீங்க, உங்களுக்கு மினிமம் 10% to 25% வரையும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதாவது வீக்கெண்டு 10%, வீக் டேஸ் 25% டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. நீ பெஸ்ட் அட்வைஸ், நீங்கள் வீக் டேஸ் போங்க, இடம் காலியாக இருக்கும், நல்லா சுற்றி பார்க்கலாம். காந்தூரில் முக்கியமான பிளேஸ்னா இது தூவான ட்ரக்கிங் தாங்க, சூப்பராக இருக்கும். ஆனால் நாங்கள் போன டைம் அங்கே மழை ஹெவியாக பெஞ்சிச்சு, அதனால் அலோவ் பண்ணல, அதனால் நாங்கள் ட்ரக்கிங் மட்டும் போனோம்.
இந்த இடம் தான் தூவான வாட்டர் ஃபால்ஸ். இது வந்து உடுமைப்பேட்டிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. நீங்கள் காந்தூர் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா காந்தூர் சுற்றி பார்த்துட்டு வரும்போது இந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் ட்ரெக்கிங் போகலாம். ட்ரெக்கிங் போனால் ஆதார் கார்டு ரொம்ப மஸ்ட்டு. மூணு டைப் இருக்கு சார். ஃபஸ்ட்டு பெரியல் சைடுங்க நல்லா ஹைட்டாக இருக்கும். இது செகண்ட் பெரியல் சைடு, செகண்ட் பிரைமரி பெரியல. பிரைமரி பெரியல வந்து மண்ணு கடியில் அதிகம் கிடையாது. பார வழியில் ஆனக்கோட்டை பாருங்களோ அங்கே இருக்கும். இது இந்த வீடு சொல்றீங்களா? ஆமா வீடு. என்ன இது எல்லாம் பண்ணி தருவாங்க இந்த வீடு சொல்றாங்க. அடக்க மண்ண கல்லறை சொல்றாங்க சார். ஆறு மணி எல்லாம் எல்லாமே வீடு கிடையாது. அடக்க மண்ண கல்லறை வந்து சொல்றாங்க. அது கட்டாயம். இது எத்தனை மாதம் வருஷம் முன்னாடி என்ன இந்த இடம் கிடையாது. புரியுது. இங்கேருந்து தான் உண்மையாக ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. என் கைடு வந்து ஒரு 10 அடி கேப் போட்டு ஃபாலோ பண்ண சொன்னார். நாங்களும் அதே மாதிரி கேப் போட்டு அவர் ஃபாலோ. ட்ரெக்கிங் சொல்லியிருந்தேன். ஏன் சொல்லியிருந்தேன்னா இங்கே புரியுங்க அதிகம். அப்படி புரி வேட்டையாரியாக ஒரு காட்டு எருமையால் மண்டையோடு தான் பார்க்க போகிறோம். இதுதாங்க காட்டு எருமையாக மண்டே ஒரு பயங்கரமாக இருக்குது. இல்லை அது மட்டும் இல்லாமல் இது காட்டு எருமை கால். நீங்கள் தான் காமிச்சா நம்ப முடியுன்னு சொல்லி தான். இப்போ புரி ரைவா வேட்டையார் ஒரு 1-2 நாள் மட்டும் ஆன ஒரு காட்டு எருமை முழு உடம்புங்க. இது மக்கியும் மக்கமும் இருக்குது. இதை பகவன் தெரியும் இது எவ்வளோ டேஞ்சரான பிளேஸ். அதனால தான் இவர் ஒரு 10 மீட்டர் முன்னாடி போய் ஏதாவது புரி வருதா இல்லையா பார்த்து அதுக்கப்புறம் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். இதுதாங்க நீரூத்து. இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். காட்டு மீனுக்கு தண்ணிக்கு மூலாதமே இந்த நீரூத்து தாங்க. வியூ பாயிண்ட் வந்துச்சு. வியூ பாயிண்ட் மொத்தம் தேர்த்தில் 2 வியூ பாயிண்ட்டுங்க. அதை ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட் இதுதாங்க. ரொம்ப அழகான வியூ பாயிண்ட். நாங்கள் உட்காந்துருந்தோம். உட்காந்து எதோ டக்குனு பாம்பு வந்துச்சு. அதுவும் தூண்டில் வீடானாங்க. கண்ணாறு வீடாங்க விசாரிக்கும் ஒரு ஆபத்தான இடத்த உட்காந்து அழகாக விசாரிச்சோம். ஒன்றுமே ஃப்ரீயும் வேலை விளைஞ்சி நீங்கள் பாறை ஓவியம் பார்த்தோம். முன்னே அழகாக இருந்துச்சு. 9 முன்னாடி பார்த்தோம்னா தாவரை மூலியமாக பெயிண்டடிப்பாங்களாம். கிட்ட 9-10 வருஷம் ஆகுது. இப்போ அதை முடிச்சுட்டு இப்போ நம்ம இன்னொரு வியூ பாயிண்ட் போகிறோம். வியூ பாயிண்ட் போக சூப்பராக இருக்குது. நம்மளும் வந்தவங்களாம் போயிட்டு இருக்காங்க. வாங்க நம்மளும் போகலாம். இப்போ நாங்கள் செகண்ட் வியூ பாயிண்ட் போகிறோங்க. போகிறது இந்த மாதிரி தான் ரொம்ப காடாக இருந்துச்சு. ஒரு உண்மையான கடுக்குள்ள போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சுங்க. இது வந்து இதுவும் புரிய வேட்டையாக இருந்தால் இது மான்சோஸ் சொன்னாங்க. இந்த இடத்துக்கு வரணும்னா நீங்கள் ஆதார் கம்பல்சரி கொண்டு வரணும். நீங்கள் ஆதார் கொண்டு வந்தால் மட்டும் அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து உடுமலைப்பேட்டை வந்து அங்கேருந்து இடத்துக்கு வரலாம். நாங்கள் பேசிக்காக பிளான் பண்ணி தூவானம் போகலாம்னு பிளான் பண்ணோம். அங்கே தண்ணி அதிகமாக வந்துச்சா ஆனால் அலோவ் பண்ணல. அதனால் இந்த ஃபாரஸ்ட் வந்தோம். இதுவும் நல்லதாக இருந்துச்சு. நமக்கு சேஃப்டியாக நமக்குள்ளே ஃபாரஸ்ட் கார்டு வருவார். இவருக்கு பார்த்தோன்னா 50 வயசு, அது 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக. இவர் என்ன சொன்னார்னா கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் தொலைவில் ஏதாவது விலங்கு வந்தால் இவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த சிறுத்தைலாம் மனத்து மனதாக இருக்குமா அதையும் ஃபாலோ பண்ணிட்டு வருவார். இங்கே நைட் டைமில் யானை அதிகமாக வருமா. நம்ம இப்போ செகண்ட் வியூ பாயிண்ட் வந்துட்டோம். இங்கேருந்து சவுத் மிக பெரிய யானை விஷயத்தை பார்க்கலாம். நான் சொன்னோம்ல இங்கே நைட்டு யானை அதிகமாகனு சொல்லி. இது யானை சாணும் அது வந்து காலையில் மச்சது. வாங்க இப்போ இந்த வியூ பாயிண்ட்டை பார்க்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது சொல்லி.